இந்த உலகத்தில் யாரை வேணாலும் நம்புங்க ஆனால் உங்கள் நண்பனை மட்டும் நம்பாதீங்க பாவம் மசோ ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்து போயிட்டான் அவனுக்கு நடந்த கொடுமையை இந்த எபிசோடில் பார்க்கலாம் வீடியோ வேற லெவலில் ஃபன்னாக இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு படமா ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்பு டாக்கர் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஷின்சான் மசாவ் நேனி போ கசாமா இவங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க இவங்க ஆசைப்பட்ட சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்னே தான் இருந்தது ஸோ அதை நம்ம மசாவ் எடுத்துக்கிறான் மற்றவங்களாம் வேறு வேறு ஃப்ளேவர் எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம கசாமாவில் மசாவ் பார்த்து டே மசாவ் நீ மச்ச காரண்டா யாருக்கும் கிடைக்காத சாக்லேட் ஃப்ளேவர் உனக்கு மட்டும் கிடச்சிருக்கு இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பானா வேணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பானா இப்போ நேனில் வயிறு எரிதுன்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கலான்ட்டு கிடைக்கு வந்தேன் ஆனால் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமு இந்த மசாவ் எடுத்துக்கிட்டான் இதனால எனக்கு ரொம்ப வயிறு சொல்லிவிட்டு சொல்லிட்டு கத்திகிட்ருப்பா இப்போ நம்ம செஞ்சான்ல சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு தான் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பானா இந்த நேரத்துல நேனில மசாவ் கூப்பிட்டு ஹே மசாவ் அங்கே பாரு மூன்று காயின் உருண்டு வருதுன்னு சொல்லும் போது மசாலா ஹே மூன்று ரூபா காயின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்குற கேப்ல நேனி மசாவ் கையில இருந்த அந்த ஐஸ் பேக்கை கொடுங்க ட்ரை பண்ணுவா இதை பார்த்தா மசாலா உனக்கெல்லாம் தர முடியாது போடின்னு சொல்லிட்டு கைய வேகமா ஆட்டுவான் பாருங்க அப்பா அவன் கையில் இருந்த பேக் பக்கத்துல இருந்த வயலில் போய் விழுந்துடும் ஐஸ்கிரீமும் நாலா பக்கமாக செதறி போயிடும் அடுத்து இவங்க எல்லாருமே ஐஸ்கிரீமை தேடி அந்த வயலுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க எல்லாருமே அவங்க வாங்கின ஐஸ்கிரீமை தேனா ஒரு நியாயம் இருக்கு ஆனால் அவங்க தேடுறதோ மசாவோட ஐஸ்கிரீமை கொஞ்ச நேரம் கழிச்சு மசாவில் ஐ காட் இட்னு கத்துவானா ஆனால் எல்லாருமேல இவன் கண்டுபிடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு ஷாக்காய் ஓடி போவாங்க மசாவில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் ஐஸ்கிரீமை இல்லை ஐஸ்கிரீம் வச்சிருந்த பையதான கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் இந்த நேரத்தில் நம்ம தலைவனும் அவனோட ஐஸ்கிரீமை கண்டுபிடிச்சிட்டு இருப்பான் கண்டுபிடிச்சதை யார்கிட்டயும் சொல்லாமல் தனியாக கொண்டு போயிட்டு மொக்கு மொக்குன்னு மொக்கிட்டு இருப்பான் ஷின்சான் மொக்கரத்தை இந்த மசாவும் ஓரக்கண்ணால பார்த்துருவான் பார்த்துட்டு டே ஷின்சான் ஐஸ்க்ரீமை கண்டுபிடிச்சதை என் கிட்டே கூட சொல்லாமல் தனியாக உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஏன்டா எப்படி பண்ணனு கேட்கும்போது போது நேனியில் ஷின்சனை பார்த்து ஹேய் நீ என்ன வேணாலும் பண்ணு என்ன வேணாலும் சாப்பிடு ஆனால் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்க்ரீமில் மட்டும் கை வைக்காத மீறி கை வைத்தால் கை வெட்டப்படுமன்வாளா இதை கேட்ட மசாவில் என்ன சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் உண்டுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அது எந்தன்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேட ஆரம்பிப்பான் இப்போ நம்ம தலையோனோ நேனியை பார்த்து இந்த பொண்ணுக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூயின்னு போய்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பான் இப்போ அப்படியே போச்சானாக கட்டுறங்க போச்சானோ பயங்கரமாக கத்துவான் என்னடான்னு பார்த்தா அவனோட ஐஸ்கிரீமே அவன் கண்டுபிடிச்சிருவான் இப்போ இந்த கசமாவில் இந்த போச்சானியை கத்துறான்னு சொல்லிட்டு பார்க்க வந்த இடத்துல அவனோட ஐஸ்கிரீம் அவனுக்கு கிடச்சிரும் இப்போ இவங்க ரெண்டு பேருமே இவங்க ஐஸ்கிரீமை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணான்னு யோசிப்பாங்க அப்போ கசமா சொல்லுவான் ஐஸ்கிரீம் இப்போயே பார்க்க வல வல கொள குழன்னு இருக்குது இப்படியே விட்டா உருகி போயிடும் ஸோ நாம்ளோ சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இவங்களும் சின்ச்சன் பக்கத்தில் உக்காந்து அவங்க ஐஸ்கிரீமை சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதை பார்த்த மசால கசாமா போச்சன் நீங்களுமா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் மேடான்னு சொல்லிட்டு இருப்பானா இப்போ நேனில வெண்ணிலா ஃப்ளேவர் தானே சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க ஆனால் சாக்லேட் ஃப்ளேவர் மேலே மட்டும் கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களாம் காதை கடிச்சு துப்பிடுவேன் பீ கேர்ஃபுல்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாளா இதை கேட்டால் கசமால ஹே நேனி நீ தேவைலாமா பயப்படாத சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லுவான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவானா வெண்ணிலா ஃப்ளேவரை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷின்சான் போச்சன் கசாமா இவங்க மூணு பேர் சேர்ந்து சாக்லேட் ஃப்ளேவரை தேட ஆரம்பிப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம தலையணும் கசாமா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத எங்கள் அம்மா என்னை வீட்டில் தேடுவாங்க நான் களம்பணுன்னு சொல்லுவான் இதை கேட்டால் கசாமாவில் டே ஷின்சான் உனக்கு நட்புன்னா என்னென்னு தெரியுமாடா பாசம்னா என்னன்னு தெரியுமா நேனியும் மசாவும் கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க நம்ம உதவமா வீட்டுக்கு போயிட்டா அவங்க நிலமை என்ன ஆவறது நம்ம தேடியே தீரணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு தேட ஆரம்பிப்பாங்க இந்த நேரத்தில் நம்ம கசாமாக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் கிடச்சிரும் இதை பார்த்தா போச்சார்ல ஐயா ஐஸ் கிடச்சிருச்சின்னு கத்த ஆரம்பிப்பான் உடனே கசாமா இல்லை போச்சார் வாங்க மூடிட்டு டே அமைதியார் அமைதியார் சத்தம் போடாதேன்னுமாணா இதை கேட்ட சின்ச்சான்ல என்னடா உன்னோட பிளான் நீதனடா சொன்ன ஐஸை கண்டுபிடிச்சி மசாவுக்கும் நேரிக்கோ தரணுன்ட்டு இப்போ வேணான்னு சொல்கிற என்ன இருக்கேன்னு கேட்கும்போது கசாமா சொல்லுவான் இந்த ஐஸை நான் நேனிக்கிட்டே கொடுத்தா மசாவு கோச்சிப்பான் மசாவுக்கிட்ட கொடுத்தா நேனி கோச்சுப்பா ஸோ ரெண்டு பேரில் யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா ஒருத்தர் கோச்சுப்பாங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க நம்ம ஒரு நட்பை பிரிக்கணுமா நம்ம நட்பை பிரிக்கக்கூடாது சேர்த்து தான் வைக்கணும் ஸோ நம்ம வேறு ஏதாச்சும் யோசிக்கணும்னு கசாமா சொல்வானா இதை கேட்டால் நம்ம தலைமையில் என் கிட்டே ஒரு சூப்பர் ஐடியா இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஐஸை வாங்கி பிரித்து அவன் சாப்பிட ட்ரை பண்ணுவான் இதை பார்த்த கசாமால அடே பேதியில் போகன்னு கத்துவான் இந்த சத்தத்தை நேனி கெட்டுருவான் கேட்டுட்டு அங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்குது தோவாரன்னு சொல்லிவிட்டு இப்போ நேனி இவங்கள நோக்கி நடந்து வர ஆரம்பிப்பா இப்போது நம்ம தலைவன் கையில் தான் ஐஸ் இருக்குது இந்த ஐஸை நேனி பார்த்தா பிரச்சனை தான் உடனே நம்ம தலைமை என்ன பண்ணுவோன்னா ஐஸை தூக்கி போச்சான் கிட்டே போடுவான் போச்சான் கசாமா கிட்டே போடுவான் கசாமா ஷின்சான் கிட்ட போடுவான் ஷின்சான் போச்சான் கிட்ட போடுவான் இதே மாதிரியே மாறி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்களா நம்ம தலைமையில் இந்த ஐஸை எங்கே போடணுன்ட்டு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஐஸை பிரித்து அதை மூணு பங்கா போட்டு மூணு பேர் வாயில் போட்டுருவான் இப்போ கசமால ஷின்சேனை பார்த்து ஏண்டா ஏன் இப்படி பண்ணுன்னு கேட்கும் போது ஷின்சனில் நேனி வரா தான் இப்படி பண்ணிட்டேன்னுருவான் இப்போ கசாமா கிட்டே வந்துட்டு என்ன ஒரே சத்தம் சாக்லேட் ஃப்ளேவர் கிடச்சா முதல்ல என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் வந்தால் மாதிரியே கிளம்பிடுறா இப்போ கசமால ஐயோ இவன் இவ்வளோ ஆசையாக இருக்கா ஐஸ்கிரீம் சாப்பிட இவ்வளோ போய் நான் ஏமாத்திட்டேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான் அடுத்துல மீதி இருக்கிற அந்த ஊர் ஐஸ்கிரீமை கண்டுபிடிச்சி அதை நினைக்கோ மசாக்கும் கொடுக்கணும் எல்லாரும் தேடுங்க போது நம்ம தலைமை இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஐஸ்கிரீமே கண்டுபிடிச்சிட்டான் அடுத்து கசாமாவும் அந்த ஐஸை கொண்டு போய் நேனிக்கிட்டே மசாவ்கிட்டையும் கொடுத்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடாமல் இதை பாதி பாதி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறானா இப்போ மசாவில் இந்த ஐஸ்கிரீமை நானே எடுத்துக்கிறேன் நேனையா வாசப்பட்ட மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரை கண்டுபிடிச்சி அதை அவளே சாப்பிட்டோன்னு வா இதை கேட்ட நினையில ஐயோ மசாவ் இதை நீயா சொல்கிற ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நேனியே ஷாக்காவா கசமால ஐயோ மசன் நேரம் கட்ட நேரத்தில் மனசு மாதிரி தொலைறியடா சாக்லேட் ஃப்ளேவர் இல்லைன்ற உண்மையை நான் எப்படிதான் உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப துடியாக துடிச்சிட்ருப்பான் அடுத்து ஒன்று சொல்லுவான் பாருங்க காய்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் உருகியே போயிட்டுருக்கோன்னு இதை கேட்டால் நம்ம தலை மேலே எங்கே உருகி போயிருக்கோம் நம்ம வயத்திலேயேனு கேட்பானா கசமால டீ ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு வாயை வச்சுட்டு சும்மா வருடம்னு சொல்லிட்டு சின்ஜான் கிட்டே இருப்பான் கத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன் கிடச்ச இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் பாதி பாதி சாப்பிடுங்கன்னு வேணாம் இதை கேட்ட மசம் நேனியும்ல ஓகே இதுதான் ஒரே வழின்னா இதே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா உக்காந்துட்டு இருப்பாங்க அப்போ கசமாக சொல்லுவான் கைஸ் எல்லாருமே மேலே பாருங்கன்ட்டு ஸோ எல்லாம் மேலே பார்ப்பாங்களா அப்போ அந்த வானத்தை கட்டி சொல்லுவான் வானம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ பெரிய வானத்துக்கு முன்னாடி சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தம்மா தூண்டுதான் ஸோ அந்த ஐஸ்கிரீமை நம்ம தேடுறத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம தேடலாம் வானம் போல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போம் எப்போவுமே பெருசாக இருக்கணும்னு வேணால் இதை கேட்ட நேனி மசாவில் கசாமா நீ ஒரு ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணிவிட்டேன் எங்களோட ஏழை நீ திறந்துட்டேன் எப்போவுமே நாங்கள் ஒத்துமையாக தான் இருப்போம்னு சொல்லிட்டு வா மசவு நம்ம ரெண்டு சேர்ந்து போய் சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்க கசாமல திரும்பி ஐஸ்கிரீம் தேட போறீங்களா ஐஸ்கிரீமை தேடக் இருந்தால் இவ்வளோ பெரிய டைலாக கஷ்டப்பட்ட மனப்படம் பண்ணி சொல்லியிருக்கேன் ஆனால் நீங்க என்ன மதிக்காம திரும்பி ஐஸை தேட போறேன்றீங்க எனக்கு என்ன மரியாதைன்னு கேட்பானா இப்ப நேனியும் மசாவும் கசாமாவே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை ஏய் எதுக்கு என்ன அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்கும் போது நேனியும் மசாவும் இல்ல அட்ட டைம்ல உன்னோட பாரு காலரில் என்ன ஒட்டியிருக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தானே வானம் கீணும்னு பெரிய பெரிய டைலாகை விட்டுட்டு சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை திருடி தின்னு இருக்கேன் இன்னும் விட மாட்டோன்னு சொல்லிட்டு கஷ்டமாக வடிக்க போவாங்க அதோடு இந்த வீடியோ முடியுது கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா டாடா பாய் பாய்